இடிக்கு பயங்கர த்ரில்லா எடுத்த கதை தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன மாம் சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதை கிளப்ப அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க சோ படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு டிவியை காமிக்கிறாங்க சோ டிவில இந்த சிக்னல் போனா ஒரு மாதிரி இறஞ்சிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு அம்மா கார்ல ஒரு மியூசிக்க ப்ளே பண்ணிட்டு அப்படியே அந்த காரை பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல அதுக்கு நடுமத்திலேயே விட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க அந்த காருக்குள்ள அவங்களுடைய பையன் இருக்கிறான் இருந்தாலும் அவன் மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க ட்ரெயினும் பாத்தீங்கன்னா வேகமா வந்துட்டு இருக்குது அப்படியே சீனும் கட் இப்போ அப்படியே அடுத்தது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இந்த பொண்ணோட பேரு கார்லி இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் சோ அவ வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா சோ அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த படத்தோட ஹீரோ அது போக நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன தம்பி ஒருத்தன் இருக்கிறான் சோ அவனை பத்தி சொல்லி ஆகணும்னா ஒரே வாழ் பையன் எப்ப பார்த்தாலும் சும்மா ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பான் துரு துருன்னு இருப்பான் விளையாடிக்கிட்டே இருப்பான் சோ இப்படி இருக்க இன்னைக்கு காலையில நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலி கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ டிவில வந்து ஒரு நியூஸ் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க என்ன நியூஸ்னா ஸ்டார்டிங் ஒரு லேடி வந்து அவங்க பையன் சாகட்டும்ன்ற மாதிரி ரயில்வே ட்ராக்ல காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த சீன் வந்து ஓடிட்டு இருக்குது ஆனா இதை பத்தி இவங்க எதுவும் பெருசா கண்டுக்கல பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பா கிட்ட அப்பா என்னுடைய பாய் ஃப்ரெண்டா நான் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும் அப்பா வந்து டென்ஷன் ஆகிட்டாரு என்னது பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரியா அதெல்லாம் நீ ஒன்னும் கூட்டிட்டு வர வேண்டாம் இன்னைக்கு என்னுடைய அப்பா அம்மா வருவாங்க அதான் உன்னுடைய பாட்டி தாத்தாலாம் வருவாங்க ஒழுங்கா சமத்தா இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி திட்டு விட்டுறாரு அது போக ஹீரோயினுக்கு பதினேழு வயசு தான் ஆகுதுன்றதுக்காக இவ்வளவு அந்த டேட்டிங்கெல்லாம் ஃபேமிலி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இதனாலே நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய அம்மாவை கொஞ்சம் பிடிக்காது ஸோ இப்போ கூட காரில் அவங்க அம்மா வந்து ஹீரோயினை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போது அம்மா என்னென்னலாமோ கேட்டுட்டு வராங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எதுக்குமே பதில் சொல்லலை ஸோ இது மூலமாக இவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு பாண்டிங் இல்லைன்றது தெரிய வர அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி தான் என்னுடைய தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சீக்கிரமாக நீ கிளாஸை முடிச்சிட்டேன்னா நம்ம போயிட்டு வரலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒழுங்காக பதில் சொல்லலை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம தம்பிக்கார இருக்கான்ல அவன் ஸ்கூலுக்கு போகாமல் எப்போதும் போல ஜாலியாக விளையாடிகிட்டு இருக்கான் ஸோ வரும்போது துரு துரு பையன் சொன்னேன் இல்லையா அதனால எதையாவது தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாலை தூக்கி அவனுடைய அப்பா மேலே இறஞ்சுட்றான் இருந்தாலும் அப்பா பார்த்தீங்கன்னா அது பெருசாக கண்டுக்கல பதிலுக்கு அவரும் விளையாடுற மாதிரி போஸ்லாம் காமிச்சிட்டு அங்கே இருந்து அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு ஸோ இப்போ வந்து சின்ன பையன் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறான் வீட்டில் வேலைக்கார பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய ஒரு சின்ன பொண்ணு இருப்பான் ஸோ மொத்தமாக மூணு பேர் வீட்டில் இருக்கிறாங்க அதே டைம் இந்த சைன் நம்ம ஹீரோயினு ஸ்கூலுக்கு வந்துட்டா ஸ்கூலில் அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த ரயிலி பொண்ணு தான் ஆனால் இந்த ரயிலி பொண்ணு ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு அடிக்கடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவானா பாத்துக்கோங்க இப்போ அப்படியே சீன் வந்து வீட்டுக்கு வருது வீட்டுல இருந்து சின்ன பையன் இருக்கான் இல்லையா சோ அவன் வந்து என்ன பண்றானா ஏதோ ஒரு பொருள் எல்லாம் தூக்கி போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் திடீர்னு பொம்மை வந்து கீழே விழுந்துருது சரி எடுக்க போலாம் அப்படின்னு கிச்சன் பக்கம் போகும்போது அங்க எதையோ பார்த்து கொடூரமா சாக்க ஆகிறான் அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கா இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க அம்மா சோகமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அதுவும் யாரு கூடனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி இருந்தால ரயிலி அவளுடைய அம்மா கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா என்ன சொல்றாங்க சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உங்க பொண்ணு அடிக்கடி வீட்டில் காசு திருடுவா போல் எங்கள் பொண்ணு என்கிட்ட சொன்னான் அப்படின்னும்போது ஹீரோனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது இருந்தாலும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசணும் அதனால அப்படிலாம் இல்லையே நான் தான் காசு கொடுப்பேன் உங்கள் பொண்ணு தப்பாக உங்ககிட்ட சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய அம்மாவை பார்த்திங்கன்னா ஹீரோயினை பற்றி நல்லா பற்ற வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த சைடு கிளாஸ் ரூமில் காமிச்சா டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை அட்டன் பண்ணி பேசினா இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய பையன் வந்து அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போறான் அப்படியே கொஞ்ச நேரம் மறுபடியும் கிளாஸ் எடுக்கும் போது மறுபடியும் ஒரு ஃபோன் கால் மறுபடியும் ஒரு பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க அதனால இங்க இருக்கிற இன்னொரு ஸ்டூடண்ட்டும் கிளம்பி போறான் இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க படத்துடைய ஹீரோ இவன் வந்து ஒரு கேம்பஸ்ல வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் சோ அப்படி எக்ஸாம் வந்து கொஞ்சம் பினிஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே வெளியில நின்னு அப்படியே இந்த ரூமையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்கன்றது ஒண்ணுமே புரியல இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ் தான் காட்டுறாங்க அங்க கிளாஸ் முடிஞ்சிருச்சு சோ எல்லாருமே வெளியில வராங்க வெளியில பார்த்தா இந்த ஸ்கூலில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்டும் தலை தெரிக்க வெளியில் ஓடிட்டுருக்கிறாங்க ஏன்னா வெளியில் இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க போல ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இன்றைக்கி திடீர்னு ரொம்ப விசித்திரமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா ஒரு பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் தாண்டி உள்ளே குதிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போலீஸ் தான் வந்து ஏமா என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதே டைமில் இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடைச்சி வச்சு யாரையுமே உள்ள விட அலோவ் பண்ணலை ஏதோ ஒரு பெரிய அசம்பவ விதம் நடந்திருக்குது போல அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் எக்ஸாம் விட்டு வெளியில வரான் வெளியில பார்த்தா பேரண்ட் எல்லாருமே இருக்காங்க இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது என்னடா இது ஏன் இவங்க பாத்துட்டு இருக்காங்க வெளியில போறான் அவன் வெளியில போனதுமே கிளாஸ் ரூமுக்குள்ள எல்லா பேரண்ட்ஸும் அப்படியே அத்துமீறி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன் எதுக்குன்றது தெரியல இப்ப அப்படியே இந்த சைடு வந்தா இப்ப என்ட்ரன்ஸ்ல நிறைய பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்கல்ல அதுல ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பையனை சீக்கிரமா அப்பையன் பக்கத்துல அப்படின்னு ரொம்ப பாசமா ஏக்கத்தோட

பொண்ணுக்கும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் அள்ளு விட்டுரும் அவங்களும் பயத்தோடையே ஓடுறாங்க பின்னாடி பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களை வெறித்தனமாக தொடர்த்திட்டு வந்துட்டு இல்லையா அதில் நிறைய பேர் அவங்க குழந்தைங்களை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு என்னாச்சு இவங்களுக்கு அப்படி என்ன இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு பயத்திலேயே சரிவா நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு எப்படியாவது போகலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது சைக்கிள் எடுத்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான் ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகளாக இருக்குது என்னது இது அப்பா வந்து இந்த மாதிரி ஆக்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற டிவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் இல்லைனா ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா ஸ்டாட்டிக் நாய்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரியான சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்குது அப்போ திடீர்னு அவனுடைய அப்பா வந்து பின்னாடி இருந்து வராரு அவரை பார்க்கறதுக்கு ஏதோ அப்படியே அவர் பித்தம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாரு அது போக ஒரு பாட்டில் இருக்கும் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அதை எடுத்து உடச்சி அப்படியே இவன் பக்கத்துல வராரு இவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன் என்கிட்ட அப்பா வரீங்க நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலண்ணா அப்படின்னு புழம்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாராம் ஹீரோவுக்கு கையில அடிபட்டுரும் இருந்தாலும் தப்பிச்சா போதும்டா சாமி அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு தப்பிக்க ட்ரை பண்றான் அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பிடிக்க வரேன்ற பேர்ல கால் ஸ்லிப் ஆக்கி கீழே விழ அவர் கையில ஒரு பாட்டில் வச்சிருந்தார் இல்லையா அது அவருடைய கழுத்துலயே சொருகிடுது சோ இதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடுறான் ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல வருவாரு ஆனா அவரு பாத்தீங்கன்னா கொலை பண்றதுல தான் துடியா இருக்கிறாரு உடனே வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடிடுறான் இப்போ இந்த சைடு ஹீரோயினுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க அந்த ஃப்ரெண்டு பண்ணோடைய அம்மாவை மீட் பண்ணிட்டு தனியா வந்து கார்ல ஏறாங்க சோ ஏறும் போது இவங்க என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஹீரோயினை பத்தி அந்த ஃப்ரெண்டு பண்ணோடைய அம்மா வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால ஏன் என் பொண்ணு இப்படி இருக்கிறா சொல் பேச்சே கேட்க மாட்டாளே அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா என்னன்னு தெரியல ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மாதிரி அவங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போகுது சீக்கிரமா வாங்குன்ற மாதிரி சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க அதே டைம்ல அந்த சைட் நம்ம ஹீரோயினா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க சோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா சரி நீங்க வெயிட் பண்ணு நான் கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்துறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மேல ட்ரக்ஸ் அடிக்க போக நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா என்னதான் இந்த ஊர்ல பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி சேனலை ஆன் பண்றா ஆன் பண்ணதும் அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைங்களை திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது எதுவுமே தெரியல ஆனா இந்த மாதிரி கொடூரமான அசம்பவம் தான் நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த பிரண்டு பொண்ணு அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க மாடியில அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கையில அவங்க ரெண்டு பேருடைய போட்டோ பார்த்து அழுதுட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்னமா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேப்பா தான் அவளை கொடூரமா அட்டாக் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சத்தம் வந்து ஹீரோயினுக்கும் கேட்கும் என்னை வா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மேலே ஏறி வந்து பாப்பா பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய அம்மா ஃப்ரெண்டு பொண்ண கழுத்த நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட கொண்டுட்டாங்க தான் இவளுக்கு உயிரே பெறும் என்னடா இது இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து தப்பிச்சு தலை திருக்கி ஓடி வர கட் பண்ண இந்த சே நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள நியூஸ்ல வந்து பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க இது எனக்கு என்னமோ டெரரிஸ்டோடைய இதுதான் நினைக்கிறேன் அவங்க தான் ஏதோ ஒரு பயோ வெப்பன் கண்டுபிடிச்சி அதை பரப்பி விட்டு அதனால தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைங்களை கொலை பண்ணிருக்கிறாங்க இன்னுமே கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நியூரோடாக்சினா கூட இருக்கலாம் அதனால தான் பெவங்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்து அவங்க குழந்தைங்களை கொலை பண்ணுறாங்க இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவா இன்னுமே மாறல போல அப்படி நார்மலாக தான் இருக்கிறாங்க அப்போ இவளுடைய தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுன்ற மாதிரி கூப்பிட வேகமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த வார்டுக்கு போகிறான் அங்கே பார்த்தா தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது ஸோ ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம் இந்த டைமில் அங்கே இருக்கிற டிவி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாட்டிக் நாய்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது அதாவது சிக்னல் கிடைக்காம ஒரு சவுண்ட் வர இந்த சவுண்டு கேட்டதுமே அந்த தங்கச்சி பொண்ணு இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றானா பிறந்த குழந்தையவே அப்படியே கழுத்த நெரிச்சி ஐ மீன் உடம்போட உடம்ப வச்சு நசுக்கி கொலை பண்ண ட்ரை பண்றா இதை பார்த்த ஹீரோன் வந்து அப்படியே என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே குழந்தைய பிடிங்கிட்டாங்க இருந்தாலும் அந்த தங்கச்சி பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஒரு சார்பான ஒரு கத்தி எடுத்து அப்படியே சின்ன குழந்தைய கொல்ல வரா அதாவது பிஞ்சு குழந்தை பிறந்த குழந்தைய கொலை பண்ண வருவாளாம் தான் ஹீரோயின் இதை பார்த்துட்டு குழந்தைய தள்ளி கொண்டு போக நர்ஸ்லாம் வந்து எப்படியோ அந்த பொண்ணு வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிடுறாங்க தங்கச்சி பொண்ணை பிடிச்சிடுறாங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவள் தலை தெரிக்க அந்த ஃப்ரெண்டு வீட்டு பொண்ணுலேருந்து ஓடி வரா ஓடியே வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி பார்க்குறா அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு அப்பா நிற்கிறாரு அவர் கையில் ஒரு பேஸ்பால் பேட் வச்சிருக்கிறாரு அதை வச்சு அவருடைய பையனை அடித்து கொடூரமாக கொலை பண்ணியிருப்பார் போல அதையும் வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு ஏதோ ஒன்று எடுக்க போக அவ்வளோதான் ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுரும் அந்த டைமில் யாரோ ஹீரோயின் வந்து தொடுறாங்க மிரண்டு பேட்டா யாருன்னு பார்த்தா இந்த லவ்வர் பையன் தான் ஸோ இந்த லவ்வர் பையன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய அப்பா என்னையும் கொலை பண்ண வந்தார் வந்துட்டு ஆனால் அவர் கடைசியில் ரொம்ப காயப்பட்டார் நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அம்மா எனக்கு ஒன்றும் புரியல என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணுடைய அம்மா வந்து அவளையே கொடூரமாக கொண்டுட்டாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னுடைய தம்பி வர வீட்டில் இருப்பான் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ வேகமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினுடைய அப்பாவை காட்டுறாங்க அவர் வந்து ஆஃபீஸில் இருக்கிறாரு அப்பா அவருக்கு இவருடைய ஒய்ஃப் அதாவது ஹீரோயினுடைய அம்மா கிட்ட இருந்து கால வருது பட் அதை வந்து அட்டன் பண்ணல அந்த டைம்ல இவர் ஆஃபீஸில் இருக்கிற டிவியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டாட்டிக் நாய்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது அவளுதா திடீர்னு ஹீரோயினுடைய அப்பா ஏதோ பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டு கட் பண்ண அந்த சைடு ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க ஹீரோயினுடைய அம்மா வந்து அந்த அப்படியே சேஃபா வச்சுக்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க டாக்டர் வந்து இந்த மாதிரி குழந்தைய நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க அவங்கள நர்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க சோ எல்லாமே ஸோ நீங்க குழந்தையை கொடுத்துருங்க நாங்க சேஃபா வச்சுப்போன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து இல்ல நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலும் கடைசியில வேற வழி இல்லாம குழந்தை கொடுத்துருவாங்க அதே டைம்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தா அதுக்கு வெளியில அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அப்படியே வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் குழந்தைய கொலை பண்றதுக்காக பிறந்த குழந்தைய பார்த்தா சந்தோஷம் தான் படுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா குழந்தைய கொல்லுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க உடனே ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா வீட்ல வேலைக்கார பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டாரா அப்படின்னு பதற்றத்தோட கேட்க அந்த வேலைக்கார பொண்ணும் இல்லைம்மா யாருமே இங்க வரலையே உங்க பையன் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு கேஷோலா பதில் சொல்ல அதே டைம்ல இந்த செய் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் மாட்டாங்க அவங்க பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியில நின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு அப்பாக்கு அப்பா வந்துட்டாங்களான்ற மாதிரி ஆனா அந்த வேலைக்கார பொண்ணுடைய கார் மட்டும் வெளியில நிக்குது சரி நம்ம மெதுவா உள்ள போலாம் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமா சீக்கிரமா வந்துட்டியா சரி கொஞ்சம் வெயிட் பண்றியா நான் உனக்கு லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரையை தொடச்சிட்டு இருப்பாங்களா அந்த மாப்பை வந்து அப்படி பிணிவாங்க பாருங்க அப்பதான் தெரியுது அதுல ஃபுல்லுமே ரத்தமா இருக்குது அவ்வளவுதான் ஹீரோயின் இந்த பார்த்து மிரண்டு போயிடுறா சோ அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி பயங்கரமா கத்தி விட்டுறாங்க ஒழுங்காக இங்கேருந்து பேருங்கன்ற மாதிரி ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த வேலைக்கார பொண்ணு அவங்களுடைய பொண்ணையே கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்றது உடனே அந்த வேலைக்கார பொண்ணும் என்னமா நீங்க இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்டுறாங்க அடுத்தது வேகமாக அந்த தம்பிக்காரன் தேடி போறா அவன் வந்து மாடியில பெட்டு கட்டில ஒளிஞ்சிட்டு இருப்பான் ரொம்பவே பயத்தோட இருக்கிறான் அதுவும் திடீர்னு அந்த வேலைக்கார அக்கா அவங்க பொண்ணையே கொடூரமாக கத்தி வச்சு குத்திட்டாங்க நான் பார்த்துட்டேன் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான் ஸோ நம்ம ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க வா இருந்து சீக்கிரமா போயிடலாம் வீட்டுக்கு அம்மா அப்பா வர்றதுக்குள்ள நம்ம ஏதோ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா ஹீரோ அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டாரு சோ ஆபீஸ்ல இருந்து வேகமா வீட்டுக்கு வந்துட்டாரு போல அவரு நம்ம ஹீரோ பாத்துட்டு டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய வீட்டுக்கு வருவ என்னுடைய பொண்ணு கூட நீ டேட்டிங் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினா அவளுடைய தம்பிக்காரன கூட்டிட்டு வந்துருவாங்க தப்பிச்சு போறதுக்காக சோ இதை பார்த்து இந்த அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே அட்டாக் பண்ண வர டக்குன்னு நம்ம ஹீரோ தான் வந்து ஸ்டாப் பண்றான் சோ ஹீரோவுக்கும் ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் இப்ப சண்டை நடக்குது அதுல ஹீரோயினுடைய அப்பா ஹீரோவை ஒரே அடியில அப்படியே மட்டையாக்கிட்டுறாரு அடுத்தது என்ன அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து துரத்த ஆரம்பிக்க இவங்களும் பாத்தீங்கன்னா உயிர் பயத்தை கையில பிடிச்சிட்டு அப்படியே வீட சுத்தி சுத்தி ஓடுறாங்க அந்த டைம்ல அந்த அப்பா வந்து ஒரு பொம்மை மேல கால் வைக்க அது வலிக்கு பொத்தனு கீழ விழுந்துட்டாரு சோ இதுல கிடைச்ச சின்ன கேப்ல ஹீரோயினும் அந்த தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா வேகமா பேஸ்மெண்ட் போய் ஒளிஞ்சு கதவை வந்து லாக் பண்ணிட்டு கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க பாத்தீங்கன்னா வீட்டிலிருந்து தலை தெரிக்க வேக வேகமா வீட்டுக்கு கார்ல ஓடி வந்துட்டு இருக்காங்க சாரி காரை ஓட்டி வந்துட்டு இருக்காங்க அப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு லேடி அவங்களுடைய குழந்தைய காருக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ண பாக்குறாங்க இருந்தாலும் ஹீரோயினுடைய அம்மா அது மேல எல்லாம் ஏத்தாம வேகமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க இது மூலமா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகலன்றது நல்லாவே புரியுது ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுமே வேகமா அவங்களுடைய ஹஸ்பண்ட எழுப்பி விட அடுத்த கொஞ்சம் செகண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கும் அந்த அட்டாக் வந்த மாதிரி இப்போ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வில்லத்தனமா அவங்க குழந்தைய கொலை பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க அதுலயும் அம்மா பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருக்கிற அவங்க குழந்தைங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்க பர்சுல இருந்து காசு எடுத்தது உண்மைதான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் ஒரு நல்ல பொண்ணா இருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஆனா அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ என்னுடைய குழந்தை தானே சோ என் பர்சுல இருந்து காசு எடுத்தா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் வெளியில வாங்க சரியா அப்படின்ற மாதிரி நைஸா ஐஸ் வச்சு கூப்பிடுறாங்க ஆனா ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா அதனால வெளியவே வர வரமாட்டா ஸோ இதனால அப்பா வந்து பயங்கர கோவப்பட்டு கதவெல்லாம் அப்படியே அடிச்சு உடைக்கிறாரு ஒழுங்கா வெளியில வாங்கடா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது பேச்சுக்காக ட்ரில்லிங் மிஷின் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லர் எடுத்து அந்த கதவை ஓட்ட போடலாம் ட்ரை பண்றாங்க ஆனா அந்த கதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஓட்ட போட முடியல அதனால கத்தியை வச்சும் சொருகி பாக்குறாங்க கடைசி வர ஓப்பன் பண்ணவே முடியல உடனே இந்த அப்பா என்ன பண்றாருன்னா என்கிட்ட தான் கன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவருடைய ரூம்க்கு வந்து கண்ணோடைய அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கன்னை காணும் எங்கடா போச்சு

அப்புறம் உள்ளேயே அவங்க வந்து அந்த கேஸ்லேயே கொடூரமாக சாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான பிளான் போடுறாங்க இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயினும் இந்த தம்பிக்காரனும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதே டைமில் இந்த சைடு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கேஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ரூம்குள்ளே கேஸ் போகிற மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து நிறைய ஹோல் இருக்கும் இல்லையா கதவுல அது அடைச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் கொண்டுமே புரியாமல் அப்படியே கதவு கிட்ட கண்ணை வச்சு பார்க்கலான்னு வரான் அவ்வளோ தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எப்படியே தப்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலே அடைச்சிட்டு கேஸை வந்து உள்ளே வந்து ஆன் பண்ணி விட்டுடுறாங்க இல்லையா ஸோ அந்த ரூம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கேஸாக பரவ ஆரம்பிக்குது ஸோ அப்படியே ஆகுது இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அது ஃபீல் ஆகுது ஸோ கேஸ்ஸாக தான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது தம்பிக்கு வர இப்போ மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்கும் அதனால எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு அந்த ரூமில் நல்லா தேடி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு வெண்ட் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க சரி ஓகே இது மூலமாக நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு ட்ராப்பல் செட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி இந்த தீப்பட்டியில பத்த வைக்கிற இது இருக்கும் இல்லையா தால் மாதிரி அந்த இதை எடுத்து கீழே வச்சுட்டு நாலஞ்சு தீ குச்சிய அப்படியே கதவுல வந்து செட் பண்ணி வைக்கிறா ஏன்னா கதவை ஓப்பன் பண்ணா கீழே இருக்கிறதுல தேய்ச்சி வந்து தீ வந்து பத்த ஆரம்பிச்சிடும் அப்படி பத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ளதான் கேஸ் இருக்கு இல்லையா அது வந்து மொத்தமா உள்ள வரவங்களை ஃபயர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு அப்படியே அந்த வெண்ட் மேல ஏறி பாத்தீங்கன்னா எப்படியோ ரெண்டு பேரும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த சவுண்ட் வந்து உள்ள கேட்க ஆரம்பிக்குது இவங்களை விடக்கூடாது தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு சுத்தியிலயும் ஒரு கத்தியை எடுத்துக்கிறாங்க அதே டைம்ல அப்பா பாத்தீங்கன்னா கதை வறுக்கிறதுக்காக ஒரு பெரிய இதை வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு அதை வச்சு சக்சஸ்ஃபுல்லா கதை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க நல்ல விளடா அப்படின்னு திறந்து உள்ள வரவும் சோ செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஃபயரு அது பாத்திக்க இந்த அப்பா வந்து பறந்து வந்து பொத்துன்னு விழுறாரு அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டுருது இருந்தாலும் அம்மாவை பாத்தீங்கன்னா அந்த சுத்தியில மட்டும் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க கட் பண்ண அந்த நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க வெண்ட் மூலமா இன்னொரு ரூமுக்கு வந்து லேண்ட் ஆகுறாங்க இந்த சத்தம் வந்து அம்மாவுக்கு கேட்டுருது அதனால அவங்க அப்படியே வருவாங்க பாருங்க இந்த சீன் பயங்கரமா இருக்கும் வேகமா அப்படியே ஹீரோயின துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினும் தலை தரிக்க ஓட ஆரம்பிக்கிறா ஏதோ சொந்த வீட்டுல கிரிமினலை கொலை பண்ண வர மாதிரி அம்மா வந்து வெறித்தனமா வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு ஒரு ரூம் குள்ள போய் லாக் பண்ணிக்கிறா இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு வேகமா அம்மா வந்து உள்ள வந்துட்டாங்க இவ உடனே அம்மாவுடைய கையெல்லாம் கடிச்சிட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஆனா அவங்க வந்து கரெக்டா அட்டாக் பண்ண வந்துடுறாங்க ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறான் சோ இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா கூட சண்டை போட்டு எப்படியும் அவங்கள அங்க உள்ள கபோர்ட்ல வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதே டைம்ல தம்பிக்காரரும் இங்க வந்துடுறான் அவனுக்கு இப்படி அம்மா பார்க்க கஷ்டமா இருக்குது அதே டைம்ல அம்மா என்ன பண்றாங்கன்னா உள்ள இந்த ஹேங்கர் இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்து கையை வெளியில விட்டு அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ட்ரை பண்ணதுல அந்த இது வந்து நம்ம ஹீரோடைய வாய்க்குள்ளையா சொருகிடுது தான் இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கட்டுப்படுத்த முடியல வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா அம்மாவும் தரத்த ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா மயக்கத்துல இருந்து முழிச்சு அவரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த தம்பிக்காரன் தரத்த ஆரம்பிக்கிறாரு திடீர்னு நல்ல வேலையா டோர் பெல்ல யாரும் அமுக்குறாங்க அப்பதான் அந்த அப்பாவுக்கு ஞாபகம் வருது என்னுடைய அப்பா அம்மா வர்றதா இருந்துச்சு அதாவது தாத்தா பாட்டி அவங்க தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதை திறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இவருடைய அம்மா இருக்காங்களா அந்த பாட்டி அவங்க வந்து அப்பா மேலே அந்த பேப்பர் அடிச்சாங்க கண்ணு மேல ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அவங்களுடைய அட்டாக் பண்ணி அங்க இந்த தாத்தா பாத்தீங்கன்னா இந்த அப்பாக்காரரை கத்தியால குத்திட்டு இருக்காரு அதாவது அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இந்த வந்து இந்த இந்த அட்டாக் அப்பா என்ன தம்பிக்காரனை விட மாட்டேன் அதாவது ஹீரோயினுடைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கிறாரு ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையா ஒரு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறான் ஸோ இந்த கார் வந்து இந்த அப்பாவுடைய ஒரு மெமரியான கார் போல அதனால அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த தாத்தா வந்து அப்பாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும் இங்க நம்ம அம்மா வந்து அந்த பாட்டி கிட்ட எதுக்கு நீங்க உங்களுடைய பையனை அட்டாக் பண்றீங்க நிறுத்துங்க அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க ஆனா அது எதுவுமே வேலைக்காகல அதனால சரி நம்ம பொண்ணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை கொலை ஓடி வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் வேக வேகமா வெளியில ஓடி வந்துடுறா கிட்டத்தட்ட மாட்டிக்கிறா ஆனா நல்லா இல்லையா இந்த பாட்டி பாட்டிமா வந்து எப்படியோ நம்ம ஹீரோயினா காப்பாத்திடுறாங்க அதே டைம்ல இந்த சைடு அப்பாவும் அந்த தாத்தா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாருல அதனால அப்பா என்ன பண்றாருனா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா ஒரு இதுல போய் மோத அதனால அப்பா வந்து கார்ல இருந்து வெளியில விழுந்து அதாவது தாத்தா வந்து கார்ல இருந்து வெளியில விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டுறாரு அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின மறுபடியும் ஹீரோயினுடைய அம்மா வந்து அட்டாக் பண்ண வராங்க ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கட்டையை வச்சு இந்த அம்மாவை அம்மா வடிச்சு மட்டையாக்கிடுறான் ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கண்மொழிக்கிறாங்க ரெண்டு பேரையும் ஒரு இதில் கட்டி போட்டிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியுது அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு போல் அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சிருச்சு இல்லையா அதனால தான் கட்டி போட்டுருக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க ஒழுங்காக அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடூரமாக கத்திட்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையாவே இருக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறா அப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கும் உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க தான் எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா எனக்கும் உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும் ஆனா சம்டைம்ஸ் நான் உங்களை கொலை பண்ணலாம் யோசித்து அப்படின்ற மாதிரியும் பதில் சொல்றாரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ அந்த படத்துல என்ன மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அந்த டிவியில உள்ள அந்த ஸ்டாட்டிக் நாய்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா விசித்திரமான சத்தம் அந்த சவுண்டை கேட்டது மூலமா இந்த மாதிரி அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அதாவது அவங்களுடைய குழந்தைங்களை எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவங்கள கொலை பண்ணணும்ன்ற ஒரு வெறி வந்திருக்குது ஸோ அதனால தான் அந்த படத்தில் அவங்க பாசமாக இருக்கிற குழந்தைங்களையே கொலை பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் கடைசியில் எப்படியோ நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை கட்டி போட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் அவங்களுக்கு அது எப்போ சரியாகும்னு தெரியல அந்த படத்தில் காமிக்கல ஸோ என்னுடைய அசிம்சன் வந்து இதுதான் தான் ஸோ நீங்கள் இந்த படத்தில் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அது போக இந்த படத்தை வந்து நீங்கள் படமாக கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பயங்கர த்ரில்லாக இருக்கும் ஸோ கடைசியில் இப்படி முடிச்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அதில் கடைசியாக அந்த டேடி வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கல்ல எனக்கு சம்டைம்ஸ் வந்து என்னுடைய குழந்தைங்களை கொலை பண்ண கூட தோணி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கோவப்படுவேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்லியிருக்கிறாரு ஆனால் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க தானே ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க